வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, முருகேசன் டிஜி சேனல்ல இருந்து தமிழ் கேமிங் ரியல் கோஸ்ட் ஸ்டோரி அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கதையை ஒன்னு யோசிச்சுக்கோங்க, ஓகே ப்ரோ. இப்ப ஃபர்ஸ்ட் ஷாம் உன் கதையை சொல்லு. நான் சொன்னா நம்பிக்கலாம் தெரியல. இல்ல இல்ல, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை சொல்றேன். நான் வந்து லாஸ்ட் டைம் இப்ப எங்க வீட்டு லாஸ்ட் ஹைதராபாத்ல இருந்த போது ஃபைனல் ஹவுஸ் ஹைதராபாத் ஜூம் காலாங்க என்ன. எங்க அப்பா நாங்க வந்து எல்லாரும் படுத்துருந்தோம். என் ஒய்ஃப் அப்பதான் நைட் ஷிப்ட் போயிட்டு நாங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல படுத்துக்கிறோம். எங்க அம்மா வந்து தனி ரூம்ல பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. சடனா அப்பாச்சும் என் ஒய்ஃப் வந்து கொலுசு போட்டிருப்பாங்க கல்ல. அவங்க படுக்கும் போது சடனா சக் சக் சக்னு வேகமா சவுண்ட் வராம இருந்தது. கொலுசு சவுண்ட் வேகமா ஓடி 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 போய் பாத்ரூம்ல தாப்பா போட்ட இப்படி சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்து ஏன்டி இப்படி ஓடுற அப்படின்னு கேட்டாங்க. அந்த இது வந்து அப்போ எனக்கும் அந்த கொலுசு சவுண்ட் கேட்டது, எங்க ஏன் இப்படி சுத்திட்டே இருக்க படு அப்படின்னு சொல்லி நான் கூட சொன்னேன். அது ஒரு அந்த இடத்துல என்ன வெளிய விசாரிச்சு பார்த்து சொன்னா, நீங்க எப்படி இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருக்கீங்க, இந்த வீட்டுல ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு, இதெல்லாம் உங்ககிட்ட யாரும் சொல்லலையா, நீங்க பாத்துட்டு வரலாம் இல்ல குடி அப்படின்னு சொன்னாங்க. இது எப்போ ஹைதராபாத்ல இருக்கும்போதா? இது ஹைதராபாத்ல லாஸ்ட் டைம் நான் இந்த ஏப்ரலுக்கு ஒரு ஏப்ரல் மார்ச் போன மார்ச் வச்சுங்களேன். பயந்துட்டு தூங்கினியா இல்ல தூங்க முட்டியா? அப்படியா? அப்படிலாம் தெரியல, நான் சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன் நானு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்தது எல்லாமே ஒரு இது வந்தது. உள்ள இறங்கி இங்கதான் உள்ளதான் பிரசவம் பார்க்கணும் சொல்லி கூப்பிட்டு போயிருக்கு. இந்த அம்மா உள்ள இறங்கி பாதி கடந்த வரைக்கும் போனோம்னா திரும்ப இடத்துல அங்க ஒரு பிள்ளையார் சிலை இருந்திருக்கு. அதை பார்த்தோம்னா யாவும் வந்துருச்சு ப்ரோ. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது கூப்பிட்டு போனது பேயி அப்படின்னு. அப்புறம் திரும்பி எப்பயோ தப்பிச்சு வந்துட்டாங்க, வந்து வீட்டுல வந்து இருந்தாங்க ப்ரோ. அப்ப என்னன்னா பிரசவம் பார்த்தா அந்த பிரசவம் பாக்குறவங்களுக்கு வெள்ளம் ஏதோ அரிசி இதெல்லாம் கொடுப்பாங்களா ப்ரோ. அடுத்த நாள் காலையில பார்த்தா வீட்டுக்கு வெளியே வச்சிருந்தா ப்ரோ. ஓ, அப்ப பேயி வந்து பிரசவம் பாருன்னு கூட்டிட்டு போயிருக்கு. நீங்க சொல்லுங்க ப்ரோ கதைய. கொஞ்சம் லென்த் கதையா இருக்கும். சொல்லியா நான் குறைச்சிக்கிறேன். ஆக்சுவலா எங்க ஆண்டி தான் அவங்க. அவங்க வந்து என்ன ஆனா இந்த மாதிரி வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது மாதிரி நான் ஒய்ஃபுக்கு பிரச்சனைனா என்ன பண்ணாங்க, கரெக்டா ஒரு சிக்ஸ்த் டு செவன்த் போகணும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல சரி நேபிள்ல அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா அவங்க சண்டை போட்டு இது பண்ணிட்டாங்க, கொளுத்திக்கினாங்க. வீட்டுல இது பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க அவங்க. குளுத்தி
பதினோரு மணி இருக்கும். அந்த பாடி எத்தனை வெளியே போடுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல எரிஞ்சு பாடி அவள் பாக்குறேன் சிக்ஸ்த் படிக்கும் போது. பாத்துட்டு அதை பாத்துட்டு எங்க தெருவுக்குறவங்க யாருமே இல்ல ப்ரோ. அந்த அன்னைக்கு நைட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த தெருவே காலி, குவாரண்டைன் போட்டா எப்படி இருந்தது, குவாரண்டைன் போட்டா எல்லாரும் சுத்தி தான் இருப்பாங்க, தெருவே காலி பயத்துல உள்ளே இருக்காங்க. எல்லாருமே போயிட்டாங்க ப்ரோ, வேற சொந்தக்கார வீட்டுக்கு எல்லாம் போயிட்டாங்க. பட் நாங்க எங்கேயுமே போல, இத்தனைக்கு பக்கத்து வீடு, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு அந்த ஆண்டி அவங்க இருந்தது. நாங்க என்ன பண்ணோம், பைக்ல உள்ள லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்தோம். நைட்டு 11 மணி இருக்கும், அர்ஜென்டா வந்துச்சு, முடியல தெரியல. இது அம்மா கூப்பிட்டா அவங்களும் ஒரு பக்கம் வேற வழி இல்லாம போயிட்டு பக்கான்னு பண்ணிட்டோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்க பாருங்க எங்க ஆண்டி. அவங்க என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபேமிலி பிரச்சனை சொன்னல ப்ரோ, அவங்க வந்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டாங்க, செகண்ட் மேரேஜ். செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு என்ன ஆச்சாங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு அந்த வீட்டுல இறந்தாங்க பாருங்க.
அதே ரூம்ல ரெண்டாவது வைஃபும் குளித்துக்கிறாங்க அதே மாதிரி. ஐயோ அதே ரூம்ல சேம் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அதே போஸ்ட்ல இருந்தாங்களாமா தீக்கணம் போடும்போது இறந்துட்டாங்களா. இந்த முன்னாடி ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்காரு, அவரு டியூட்டி முடிச்சு நைட்டு தான் வர வாட்ச்மேன், அவரு நைட்டு தான் வருவாரு. நைட்டு 12 மணிக்கு வந்துதான் அவங்க வீடு இந்த தெருவு வாசப்படியில சில பேர் சாப்பிடுவாங்க, முக்கிய தெரியும் வில்லேஜ் எல்லாம் வெளியே உட்காந்து சாப்பிடுவாங்க வாசப்படியில. அங்கே உட்காந்து சாப்பிடும் போது என்னாச்சுன்னா சாப்பிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அப்படியே கிராஸ் ஆகி போனாங்களாம். இவங்க வந்து அதை பார்த்துட்டு மறுநாளே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. இவ்வளோ சொல்லி எங்களை நம்பிக்கை இல்லை ப்ரோ, இந்த மாதிரி வந்தாங்க செத்தாங்கன்ட்டு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க 3 காவு வாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நம்பிக்கை இருக்கு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டாவது வைஃபை கொண்டுட்டாங்களா, அடுத்து வந்து என்னாச்சுன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் வாடகைக்கு வந்தாங்க, அவங்களுக்கு அந்த விஷயம் திருமணம் தெரியல. வாடகைக்கு வந்தது என்னாச்சுன்னா அங்க ஒருத்தர் ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்கும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல, ரொம்ப ஒரு நல்லா படிக்கிற ஒரு ஆளு, காலேஜ்ல டாப்பர் மாதிரி வச்சுங்களேன், எம்பிஏ படிச்சுட்டு இருந்தாரு, செம்ம டாப்பர், அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவர் என்ன பண்ணாருன்னா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் போய் உள்ள போய் படிச்சுட்டு இருக்க ரூம்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாராம். உள்ள போயிட்டு 2 மணி நேரம் ஆச்சான், ஈவினிங் 2 மணிக்கு போனவர் 4 மணி ஆகி 5 மணி ஆகி 6 மணி ஆகி வெளியே வரவே இல்லையா, என்னடா ஆச்சு ஒரு தூங்கிட்டான் போல நினைச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. வழக்கமா அவர் படிச்சுட்டு அங்கேயே படுத்துருவானா, ஈவினிங் தான் காஃபி குடிக்கிட்டு வருவாராமா. அப்புறம் போய் ஒரு 6:30 போய் பார்த்தாங்கன்னா ஜன்னல பார்த்தாங்கன்னா அவர் தூக்கு போட்டுருந்தாங்க ரூம்ல. ஆக்சுவலா அந்த வீட்டு பக்கத்துல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நேரா இருக்கும், அந்த வீட்டுக்கு நேரா இருக்கும் அவங்க வீடு. அவர் வந்து இறந்துட்டார், ஆனா அவருக்கு அவரை பத்தி பேக்ரவுண்ட் விசாரிச்சா அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல, எந்த ஒரு இதுமே இல்ல, மைண்ட் அப்செட் எதுவுமே இல்ல, சம்மரிச்சு அவங்க கஷ்டம் சொல்றது எதுல எதுக்கு அவர் பண்ணாருனே தெரியலையா. அந்த தூக்கு போட நாங்க பாத்தோம், நாக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் இருக்கும், அதுவும் நான் பாத்திருக்கேன். அப்புறம் அதான் அவ்வளவு நடந்தும் இன்னும் அந்த தெருவுல தான் வருமா, நாக்கு தெருவுல நாங்க இருக்க கூடாது, யாருமே இருக்க கூடாதுன்னு தெருவுல ப்ரோ. தெரியல ஆக்சுவலா இந்த இல்லீகல் விஷயம் தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் இருக்கவங்க கொளுத்திங்கறாங்க. அதுதான் சொல்றேன், ஹஸ்பண்ட் தான் பிரச்சனையா இருப்பாரு. ஆமாமா, அந்த மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாம் கொல்லணும். ரெண்டாவது வைஃப் அவளால தான் கொளுத்திங்கறவங்க. அவங்க ரெண்டாவது வைஃப்பும் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டா அந்த வீடு அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த வீடு வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த பால் அடைஞ்சு பங்களா மாதிரி அடிச்சது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதே ஒரு வருஷம் கழிச்சு அந்த ரூமுக்கு இவங்க வந்திருக்காங்க, எங்க தெரு பக்கம் கிராஸ் ஆகி போனாங்களாம், ஒரு அக்கா கிட்ட எல்லாம் பேசிட்டு போனாங்களாம். இந்த மாதிரி அப்பதான் போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, செவர்மலை ஏறி உள்ள ரூம்ல குச்சிருக்காங்க, அந்த வீடு க்ளோஸ் ஆன ரூம், அதே ரூமுக்குள்ள போயிட்டு கொளுத்தி அதே ரூம்ல செத்து இருந்தாங்களாம். ஆமா, ஆனா இது எப்பா இந்த கதையை முடிக்கும் போது ஆன்டியின் பயணம் தொடரும் அப்படின்னு சீரியஸா கேட்டு சொல்லுங்க. இந்த இது மாமா வந்து அந்த கச்சேரி பேண்ட்ல எல்லாம் இருக்காரு, சோ அதனால நைட்டு முன்னாடி எல்லாம் இப்போ போறது இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு 4-5 இயர்ஸ் பிஃபோர், எனக்கு இது சொன்ன மாதிரி ஞாபகம். அதாவது நைட்டு வந்து ஒரு 1:30 முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாரு, அப்ப வந்து மழை பெஞ்சிட்டு நின்றுது, அந்த ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருந்துச்சு, அதுல வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி தேங்கிருந்தது போல, அதுல காரை அப்படி விட்டு எடுத்த உடனே கார் ஆஃப் ஆயிடுச்சான். சி நம்ம அது வந்து முன்னாடி ஒரு புகை அது உருவம் மாதிரியும் இல்ல, அது ஏதோ ஒண்ணு, ஆனா அது கன்ஃபார்மா எனக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு தெரியுது. சோ அது வந்து கிராஸ் ஆற வரைக்கும் கார் ஸ்டார்ட் ஆகல, கரெக்டா அது கிராஸ் ஆகி முடிச்சோடனே கார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரே ஓட்டம் நம்ம இந்த சென்னை சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ப்ரோ, இந்த பாத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓடி வரும் அந்த மாதிரிதான் சொன்னாரு. காலேஜ்ல இருந்து வரப்ப ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோ டிரைவர் மட்டும் வந்துட்டு இருக்காரு, வெளிநாட்டுல அவங்க அப்பாவோட பையன் வந்து வராரு,
தம்பி அவங்களை எழுப்பாதீங்க, அவங்க வெறி அடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஆட்டோ டிரைவரே இல்ல. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த எச்சினி வரா, எச்சினி வந்து உனக்காக தாண்டா இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கேன் தொடர்ந்து போட்டா விளையாடும் போது இந்த தண்ணி எடுக்கலாம்னு போன கிச்சன் பக்கம். அப்போ ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கருப்பா தான் தெரிஞ்சது, இல்ல ப்ரோ அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஏதோ ஒரு உருவம் நினைச்சு ஓடி வந்த ப்ரோ தண்ணி. இது எல்லாருக்குமே நடந்திருக்கு திக்கோன்னு ஆயிடுச்சு. எங்க அம்மா மேல இருந்து கீழே வந்துட்டு என்னடாச்சு என்னாச்சு, ஒன்னும் இல்லாம ஒன்னும் இல்லாமா என்னாச்சு சொல்றா ஒன்னும் இல்லாம இப்பதான் ஒரு கேம் விளையாட்டு வந்து படுக்கலான்னு போனேன், ஃப்ரிட்ஜ பாத்து பெயின் பாத்து ஊன்ட்டான் அப்படின்னா அவன் இத்தோட கம்ப்யூட்டர் எடுக்கூடாதுன்னு சொல்லி 3 வருஷம் ப்ரோ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கம்ப்யூட்டரே குடுக்கல ப்ரோ. அதுக்கப்புறம் தான் தொட்ட வச்சேன் போல ப்ரோ. அதுதான் ப்ரோ அந்த உருவம் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ப்ரோ, அப்படியே கருப்பாவே இருந்தது. நான் தண்ணி எடுத்துட்டு ஒரு பக்கம் குடிச்சிட்டு வந்துட்டே இருக்க என்னது ப்ரோ ஒரு கப்புன்னு நம்ம ஒரு கப்புன்னு நம்ம ப்ரோ அப்படிதான் அவரு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு இருந்தான் கடைசியில அர்ஜென்டா பேக் பண்ணிட்டு போகும்போதுதான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த பையனோட கதை பேசிட்டு இருந்தாங்க. சோ பேசிட்டு எல்லாம் தூங்கின அப்புறம் திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு நான் வந்து அப்படியே உச்சா போயிட்டு இருக்கேன். பக்கத்துல பார்த்தா முடிச்சிட்டியா அப்படின்னு அந்த பையன் திரும்பி கேக்குறான். முடிச்சிட்டியா என்னடான்னு பார்த்தா கனவு பார்த்தா என்னடா நம்ம ஒண்ணு கூட புடிச்சிட்டு தான் விடுவோம், பிடிச்ச மாதிரியே இருக்கு அந்த பையன் புடிச்சிட்டு சொல்றது. அங்கிட்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அந்த ஓசை அப்படி இழுத்துக்கலாம் அப்படி. தஞ்சை ப்ரோ இப்ப பாருங்க நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாரு பாருங்க சொல்லுங்க இருக்கா. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்ல ப்ரோ சொல்லிட்டு ஏதோ அவர் தெரிஞ்சு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ இந்த டிராவல் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் பார்த்த மாதிரி சொல்லுவாங்க ப்ரோ, இந்த ரோட்ல இந்த மாதிரிதான் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர இந்த மாதிரி ஸ்டோரியா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. என்னது ப்ரோ? அதான் ப்ரோ இப்ப யாராவது டிராவல் பண்ணிட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் போறாங்கன்னா இந்த மாதிரி டிராவல் பண்ணும் போது கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு வெள்ள உருவமா தெரிஞ்சுது அந்த மாதிரிதான் ப்ரோ சொல்லுவாங்க. அப்போ அவங்க எப்பவுமே எங்க வீட்டுலதான் இருப்பாங்க. அவங்க திடீர்னு இறந்த வாட்டி ஒரு வாரம் எனக்கு வீட்டுல இருக்க முடியல ப்ரோ, அவ்வளவு பயம் இருந்துச்சு. அதனால நான் எல்லாமே இதுதான் இங்கதான் இருந்தேன் ரிலேஷன் வீட்டுலதான். ஈவன் எங்க அம்மா அப்பா கூட அந்த ஃபீல் இருந்துச்சு 2-3 டேஸ் அவங்களும் ரிலேஷன் வீட்டுலதான் வந்து இருந்தாங்க. சோ அந்த ஒரு இதுதான் அப்புறம் இருந்துச்சு. அது தவிர்த்து அவங்க இறந்த வாட்டி அவங்க எப்பவுமே எங்க வீட்டுல இருப்பாங்க இல்லைங்களா. சோ அவங்களோட பிரசன்ஸ் அவங்க இறந்த வாட்டியும் அவங்களுக்கு அப்படியே இருந்துச்சு நியர்லி 1 வீக் கிட்ட அந்த வீட்டுல. அதுதான் அப்புறம் எனக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஸ்க்கு சொன்னதுதான் ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட தாய்மாமா இருக்காரு,
அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், பையன் மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். அந்த பையன் வந்து ஏதோ எக்ஸாம் எழுதி வச்சுருக்காங்க, பையன் வந்து ஃபெயில் ஆயிடுவோம் தெரிஞ்சு போச்சு பையனுக்கு. ஐயோ தெரிஞ்சிச்சுன்னா அப்பா நம்மளை ஏதாவது பண்ணிடுவார், ஏன்னா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாரு. ஐயோ தெரிஞ்சா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் கண்டிப்பாக, ஃபெயில் ஆனோம்னா வந்து எப்படி அப்பா மூஞ்சில் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே போய் ட்ரெயின் பண்ணின்னு இது பண்ணிட்டார் ப்ரோ, தக்கலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த அவர் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடித்து படிக்கணும் படிக்கணும் அடிச்சு அடித்து வளர்த்த பையன், உடனே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னங்க பையனை இருக்கும்போது அடிச்சு அடித்து இது பண்ணிட்டீங்க, அப்புறம் பையன் இப்படி பயத்துலேயே தற்கொலை பண்ணிட்டான்னு அந்த அந்த அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசும்போது இதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன இருக்குது, இவங்க ஒரு மூணு நாள் கழித்து அவர் வந்து பார்த்துருக்காராமா பக்கத்து வீட்டில் இருந்து அந்த பையன் இந்த வீட்டை பார்த்துட்டே இருக்க மாதிரி அவர் தோணுதான் அந்த பையன். அப்போ கூட அவர் என்ன நினச்சிருக்காரு, அட இப்போ கூட நம்மளை பார்த்து பையன் எங்க அப்பாக்கு நடந்துச்சு ப்ரோ, நடந்துட்டு இருந்துச்சு ப்ரோ. எங்க அப்பா டியூஷன் முடிச்சுட்டு வரப்ப ஒருத்தங்க வர வழியில ஒருத்தங்க இங்க வாப்பான்னு சொன்னாங்க, கிட்டவா தூரமா போயிட்டே இருந்தா தூரமா போயிட்டே ஓ பக்கத்துல வர 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 அவங்க தூரமா போயிட்டே இருக்காங்க அப்படி சொல்றாங்க ஒருத்தர். கனவு நாக்கில சிம்பிள் வர 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 திடீர்னு கனவு போயிடுது. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, எல்லாரோட கதையும் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாரும் இந்த இது சொன்னதுக்கு. கர்லே எச்சனி தான் ஆனா அங்க போய் ஏமாந்தவங்க எத்தனை பேர் ப்ரோ? யாரு ஏமா, நீ தான் ஏமாந்துரு ப்ரோ. விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணு நினைச்சிருக்காரு ப்ரோ. அதுக்கு வந்து யூடியூப்ல எவனோ ஒரு வீடியோ பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அந்த வீடியோ பண்ண வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அவன் சொன்ன ஒரு ஆப் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பிசிலயே அப்டேட் பண்ணிக்கலாம், ஆனா இன்சைடர் புரோகிராம் ஒரே ஒரு பட்டன் இருக்கு, அதை அழுத்துறதுக்கு பதிலாக வேற ஏதோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறாரு. அந்த அது வந்து வைரஸ் சாஃப்ட்வேர், ஃபுல் பிசி இதாயிடுச்சு. நீங்க ஃபுல்லா உட்காந்து அந்த பிசியை போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதை சரி பண்ணி ஃபுல்லா ஃபிளாஷ் பண்ணி எல்லா டிரைவையும் இது பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு கேமர்ஸ் வியூ தான் வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காராம். இந்த ஆள் 25 நிமிஷம் என்கிட்ட ஹேக் எப்படி வேணா ஹேக் பண்ணலாம், வைஃபை பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு போதும் வந்தாலே. அந்த கதையை கேளு ப்ரோ, ப்ரோ சர்வீஸ் சென்டர் பண்ணாரு ப்ரோ. அவன் லாஸ்டா கேட்டானா, டிரைவர் சிடி கொடு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணனும். அப்பதான் நினைச்சா ஐயோ இதுக்கு தான் 25 வருஷம். அதுக்கு நம்ம அவன் அவன் குடுக்கற இத வாங்கிட்டு ஓஎம்இ கீ ரொம்ப சீப்பா இருக்கும் ப்ரோ, அத போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சிடி கீஸ்ல வருது ப்ரோ அந்த வெப்சைட்ல. ஆமா ப்ரோ, ப்ரோ அது எவ்வளவு? 800 வரும் ப்ரோ. இன்வெஸ்ட் என்ன? 800 ப்ரோ. ப்ரோ இல்ல இல்ல, நான் பார்த்தா 100 வரைக்கும் நான் பார்த்தேன். நான் தான் ப்ரோ போட்டுருக்கேன். இங்க பாருங்க ஒருத்தர் போட்டுருக்காரு கேமிங் பட். ஒன்ஸ் நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு பெட்டு வைப்ரேட் ஆனச்சு, முன்னாடி ஹைட்டா சீலிங் டச் ஆகுற அளவுக்கு உருவம் போன் வைப்ரேட் ஆயிருக்கும், டார்க்கா இருந்துச்சு. இன்னும் பலான இது மாதிரி சொல்லுவார் நினைச்சு பார்த்தா திடீர்னு பார்த்தா அவங்க தம்பி தானாமா கத்தறது முயற்சி தான். அப்புறம் பார்த்தா தம்பி தான், நீ நினைக்கிறது இல்ல அது வந்து தம்பி ஹைட்டா. நான் அப்படிதான் நினைச்சேன், எங்க அவர் சொல்லிடுவாரான்னு ஒரிஜினல் தம்பி லைட் ஆன் பண்ணாராம். சரி சரி, தப்பா நினைச்சாதீங்க ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இவங்க சொன்ன ஸ்டோரி எல்லாம், எனக்கு பயம் வரல, ஏன்னா இவங்க பண் பண்ணிட்டாங்க.
ஒருத்தர் பேசும்போது திடீர்னு ஒருத்தர் திறந்து இப்படி வந்தாங்க பாருங்க, அதுதான் பகீர்னு ஆகி போச்சு எனக்கு. இவ்வளோ நேரம் பயப்படாம தான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ இப்படி சைட்ல என்னடா ஏதோ ஒரு அசிவு தெரியுதுன்னு இப்படி பார்த்தோம், டக்குன்னு வந்தாங்களா, சரியா பயந்துட்டேன். அது மட்டும் அந்த ஒரு பாட்டு ஸ்டோரி சொன்னாங்கல்ல கிணறு, அது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்படல, யூடியூப்லயே சார், யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நான். எல்லாரும் வந்து இந்த ஸ்டோரி எதுனா யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க. அது அப்போ அது என்ன சொல்றது, உண்மையா இல்ல எல்லாருக்கும் அப்படி போய் எல்லாரும் அதை எடுத்து சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இப்ப சொன்னல, ஆனா அவங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சு பாத்தியா, அப்பயே யார் பிரெக்னன்ட், அதில்தான் அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. நான் கேள்விப்பட்டதுங்களே இந்த ஸ்டோரிலாம், இந்த எரிஞ்சது அது வேணா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆச்சுனாலே கொஞ்சம் இதுவாக இருக்கும், பக்கத்துலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும்னு அது கேள்விப்பட்டிருக்கேன். என் லைஃப்பில் நடந்தது, நான் சின்ன வயசில் இருக்க பையனாக இருக்கும்போது நடந்ததுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் யார்கிட்ட சொன்னால் அது கனவு தான் கண்டிருப்பேன். அது எப்படின்னா, ரோட்டில் ஒரு வெள்ளை ஒரு மாடு போகுது, நான் எங்கள் அம்மா சித்தி மூணு பேரும் அதை பார்த்துட்டோம். பார்த்து நான் கத்துறேன், கத்துறேன் போய் எங்கள் சித்தி வாய் மூடி அப்படியே படுக்க வச்சிட்டாங்க என்ன, கத்தாத அப்படின்ட்டு. இது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இதை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. ஆனால் அவங்க வந்து டே இது கனவு கண்டிருப்படா, கனவு நான் பயப்படக்கூடாதுன்றதுக்காக அது மறைச்சாங்களா, இல்லை நிஜமாகவே அது கனவா என்னன்றதே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன் அது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கனவாக தான் மறந்துருக்கணுமே, ஏன் என்கிட்ட அது அது அந்த ஞாபகம் அப்படியே இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனா அவங்க வந்து இல்லடா நீ கனவுதான் கண்டிருப்பேன்றாங்க, அது என்னன்றதுன்னு தெரியல. எனக்கு பெருசா நான் எதுவும் ஃபீல் பண்ணதில்ல, அப்படி கோஸ்ட் எல்லாம் ஃபீல் பண்ணதெல்லாம் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, இங்க இது நிக்குது, இங்க போவாத, அங்க போவாத, எங்க வீடு வர சந்துல இருக்குமோ, ஒரு இருட்டா இருக்குமா, அந்த வீட்டுல இருந்து சந்து அது போற வரைக்கும் அது பயமுறுத்தி பயமுறுத்தி ஒரு வழி பண்ணாங்க கொஞ்சம் ஏஜ் வரைக்கும், அதுதான் படாத பாடுபட்டது. எனக்கு சின்ன வயசுல என்ன பயமுறுத்தினா, இந்த கிரிக்கெட் விளையாட கிரவுண்டு போவோம், அங்க போனா அது காத்து அடிச்சிரும், கருப்பு அடிச்சிரும், அங்க போவாத, அங்க இப்படிதான் பயமுறுத்துவாங்க. அதாவது நான் விளையாடுற அங்கே போகிறேன்னா அந்த இடம் வந்து பேய் இருக்கும், இது இருக்கும், அதுக்காகவே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காகவே அந்த சைட்லாம் போகாமல் இருப்போம். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சைடு போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அடவை பாருங்களா, இத்தனை வருஷமோ பத்து வருஷமே நான் சின்ன வயசில் பயமுறுத்தி இந்த பக்கம் கிரிக்கெட் விளையாட பண்ணிட்டீங்களே அப்படின்னு இருக்கும். ஒன்றுமே இருக்காது, நம்மளை விளையாட விடக்கூடாதுன்றதுக்காகவே போய் கதையெல்லாம் சொல்லி நம்மளை பயமுறுத்துவாங்க. ஓகே, எங்களோட வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.